கடைசி காலத்தில் பல சமயங்களில் உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் உண்டாகும் போதும் பயங்கரங்கள் உண்டாகும் போதும் அடுத்தது என்ன என்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மனசிலும் எழும்போது ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வாகி விட்டது ஒரு பெரிய எர்த்வாக் வந்தால் அடுத்து என்ன தான் வருமோ அடுத்து 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 ஒரு பெரிய புயல் வந்தால் பல இடங்கள் வரும்போது இது அடுத்து என்ன கொரோனா வரும்போது அடுத்து என்ன இப்படி பல்வேறு விதமான கேள்விகள் வருகிறது அடுத்து என்ன என்பதை குறித்து வேதம் திட்டம் தெளிவுமாக எழுதி வச்சிருக்குது பைபிளை நம்ம நல்லா தொடர்ந்து அந்த ஆண்டருடைய வார்த்தைகளை வாசித்தால் உலகத்தை குறித்த ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தருடைய திட்டம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அதில் நல்ல ஆழமாக தேடி வாசிக்க வேண்டும் என்பதற்காக அவைகள் ஒரே நேர்கோட்டில் எழுதப்படாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் நேரம் எடுத்து வேதத்தை நம்ம உட்கார்ந்து நல்ல முறைப்படி வாசித்து புரிந்து கொண்டால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை சுலபமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த வேத புஸ்தகம் ஒன்று தான் பூமியினுடைய தோற்றம் முதற்கொண்டு பூமியினுடைய மறைவு அழிவு மறுரூபம் வரைக்கும் வேத புஸ்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வேத புஸ்தத்தை வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அது எத்தனை பிரம்மாண்டமானது என்பது நமக்கு தெரிகிறது பாருங்கள் நேற்று தினத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிச்சோம் அதில் போட்டிருக்குது ஒரு மிருகத்தினுடைய முத்திரை அதனுடைய இலட்சினை தெரியும் நமக்கு முத்திரை ஒரு சீலு அந்த முத்திரை இல்லாமல் ஒருவன் ஒரு பொருளை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால பத்மூஸ் என்ற ஒரு தீவிலே அடைக்கப்பட்ட ஒரு வயதான பெரியவர் யோவானிடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுகிறார் அப்போ சொல்றார் ஒரு காலம் வரும் பின்னால ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க அவர்கள் கட்டப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஒரு முனையிலே திருப்பப்பட்டு யாரோ ஒருவர் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வார் அந்த நாட்களில் என்ன நடக்கும்னா ஒரு முத்திரை கொடுப்பாங்க முத்திரை அந்த முத்திரை இருந்தால்தான் ஒரு பொருளை விற்கவும் முடியும் வாங்கவும் முடியும் இந்த காரியத்தை வேறு யாருமே அந்த நாட்களில் கற்பனையே பண்ண முடியாது ஒரு முத்திரை வழியாக ஒரு பொருளை விற்க வாங்க முடியுமாங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாவது அதிகாரம் கடைசி பதில் சொல்லுது மிருகத்தின் அந்த இலக்கத்தையாவது இலக்கத்தின் முத்திரையாவது ஒருவன் தரித்திருந்தால் தவிர ஒரு பொருளை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ஒரு முத்திரை வெளியாய் ஒரு பொருளை எப்படி விற்பது காசை வச்சு விற்கலாம் காசை வச்சு வாங்கலாம் ஒரு முத்திரை வைத்து எப்படி நம்ம அந்த காரியத்தை வாங்க முடியும் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட சிந்தனைக்கு இடமே இல்லை ஆனால் இன்றைக்கி உங்களை அறியாமலே முத்திரையின் வழியாக பொருளை விற்கிறோம் முத்திரையின் வழியாக பொருளை வாங்குகிறோம் ஒரு காஃபி குடிக்கிறோம் ஒரு கடையில் அவன் ஒரு கியூஆர் கோடு என்று ஒரு ஒரு முத்திரையை கொண்டு வந்து வைக்கிறான் முன்னால் நீங்கள் என்ன செய்றீங்க ஃபோனை வச்சு அதை கிளிக் பண்ணுறீங்க உங்கள் காசு அந்த முத்திரையின் வழியாக உள்ளே அவனுடைய கணக்குக்கு போய்விடுகிறார் ஒரு பொருளை விற்பதற்கு நான் ஒரு பொருளை வாங்குவதற்கு அமேசானில் தேடுகிறேன் அதில் உடனே ஒரு சின்ன ஒரு கியூஆர் கோடு இருக்கிறது முத்திரை அந்த முத்திரையை நீங்கள் ஸ்கேன் பண்ணுகிறீர்கள் அங்கிருந்த பொருள் ஆர்டராகி விடுகிறது அப்போ ஒரு பொருளை முத்திரையின் வழியாய் விற்பார்கள் வாங்குவார்கள் என்று மனிதகுலம் கடைசி காலத்தில் சிந்திக்கும் என்பதை இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்லுது பாருங்க அதுதான் வேதம் வேதத்தை வாசித்து தான் தெரிகிறது வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் என்று வேதத்தில் எழுதப்பட்டால் எழுதப்பட்டது தான் அது நடந்தே தீரும் இது மாதிரி நம்ம சொல்லணும் நூற்று கணக்கா ஆயிரக்கணக்கா சொல்லலாம் வேதத்தை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் ஒன்றும் புதிதல்ல எல்லாவற்றையும் கர்த்தர் அடுத்து என்ன நடக்கும் என்ன வரும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷம் தானியலின் புஸ்தகம் சகரியாவின் புஸ்தகம் இசைக்கேல் புஸ்தகம் அப்புறம் எரேமியாவின் புஸ்தகம் இசைக்கேல் புஸ்தகத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருட அரசாட்சி எப்படி இருக்கும் தேவாலயம் எப்படி இருக்கும் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்ற பல செய்தி இருக்கிறது கடைசி காலத்தில் நடைபெறக்கூடிய யுத்தம் எப்படி இருக்கும் யுத்தத்தினுடைய முறை எப்படி இருக்கும் என்ன ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள்ங்கிற விவரமெல்லாம் கூட அங்கே இருக்கிறது அதெல்லாம் நம்ம நல்ல ஆழமாக உட்காந்து படித்து பார்த்தா பல விவரங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன இவைகள் எல்லாவற்றையும் கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தினுடைய வெளிச்சத்தில் நம்ம பார்த்தா நமக்கு கர்த்தர் இந்த உலகத்தை குறித்து வைத்திருக்கிற பரலோக திட்டம் நமக்கு தெளிவாக தெரிகிறது அப்போ இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்றால் ஒரு எழுப்புதல் வரும் அது இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஜனங்கள் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தெல்லாம் புறப்பட்டு வருவாங்க ஒரு எழுப்புதலை கர்த்த நமக்கு வாக்கு திருத்தம் பண்ணுகிறார் அந்த எழுப்புதல் பூமியின் கடையாந்திரங்கள் வரைக்கும் வருகிறது எதற்கு அந்த எழுப்புதல் நமக்கு தேவை அதுவும் கடைசி காலத்தில் எதுக்குங்க தேவை கடைசி காலம் வந்த பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது நம்ம இதுவரைக்கும் நினைச்சிருக்கிற மாதிரி கடைசி காலம் வந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் தானே அப்புறம் ஏழு வருஷம் இருக்கும் அப்புறம் இயேசு வந்து விடுவார் எதற்கு அந்த எழுப்புதல் முதல் நூற்றாண்டில் எழுப்புதல் வந்துச்சு அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் வருஷம் இருந்துச்சு நமக்கு அப்போ நமக்கு ஒரு எழுப்புதல் தேவை அந்த எழுப்புதல் பரவணும் சபைகள் பெருகணும் அந்த எழுப்புதலில் நிறைய திட்டங்கள் இருந்தது அப்போ நமக்கு தேவை இப்போ தான் நம்ம உலகத்தினுடைய விளிம்புக்கு வந்துட்டோமே இன்னும் கடைசியில் வந்தால் இன்னும் கிறிஸ்து ஆட்சி வந்தால் ஒரு ஏழு வருஷம் தானே ஏழு வருஷத்துக்கு பிறகு தான் இயேசு வந்து விடுவாரே பூமி அழிந்து விடுமே இந்த நேரத்தில் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும் ஆனால் அந்த எழுப்புதல் ஏன் வரணும்னா இந்த எழுப்புதல் தான் இந்த பூமியை நிரப்ப போகிற பூமியிலே ஆயிரம் வருடம் குடியிருக்க போகிற தேவனுடைய ஜனங்களை பிறப்பிக்கிற எழுப்புதல் இந்த எழுப்புதல் வந்தால்தான் இயேசு வர முடியும் இயேசு இந்த உலகத்தில் வருவது இந்த முறை வருவது ராஜாவாக வீற்றிருக்க இழந்த உலகத்தை திரும்பப் பெற இயேசுடத்திலுடைய சீசர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த உலகத்துக்கு நான் ஏன் வந்தேன்னா இழந்ததை தேடவும் இழந்ததை ரட்சிக்கவும் வந்தேன் அவர் எதை இழந்தார் என்றால் மனிதனை மாத்திரம் இழக்கவில்லை உலகத்தையும் அவர் இழந்தார் மனிதன் கையிலே கத்திருந்த உலகத்தை உண்டு பண்ணி உலகம் முழுவதையும் அவர் பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொன்றையும் பார்த்து 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 படைத்து அவர் பார்த்து படைத்த போது பாருங்க ஒவ்வொன்றையும் நல்லது 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 என்று கண்டார் யாருக்கு நல்லதுன்னு கண்டார் அவர் வந்து வாசம் பண்ண போகிறாரா அவர் தான் பரலோகம் இருக்குதே இந்த பூமி அவருக்கு என்னத்துக்கு அவர் யாருக்கு அதை பார்த்து பார்த்து படைத்தார் என்றால் தான் படைக்கப் போகிற மனிதனுக்காக படைத்தார் அந்த மனிதனை அந்த இடத்துல வைப்பதற்கு இது நல்லது இது நல்லது இது நல்லதுன்னு அவனுக்கு உண்டான எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து மண்ணினாலே மனிதனை உண்டு பண்ணி மனிதர்கள் கையிலே பூமியை கத்தர் கொடுத்தார் பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று எழுதி இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் அதை எழுதியே கொடுத்து விட்டார் கர்த்தர் நீதி உள்ள தேவன் ஒரு காரியத்தை மனுஷருக்கு கொடுத்துட்டார்னா அது தான் சொந்தம் அப்போ ஒரு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா மனிதர்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் மனிதர்களை கொண்டுதான் கர்த்தர் அந்த காரியத்தை இங்கே செய்ய முடியும் ஏன்னா இது நமக்கு கொடுத்துட்டாங்க இதுக்கு இதுக்கு முழு உரிமையானவர்கள் மனிதர்கள் பூமியையோ கர்த்தர் மனிதருக்கு கொடுத்தார் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார் அங்கே தேவத்துதல் இருக்கிறாங்க பூமியை எழுதி கொடுத்துட்டார் எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் திரும்ப வாங்க மாட்டார் ஏனென்றால் கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லை அதனால தான் பூமியில் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் மனிதர்களான நம்மை அழைத்து ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஏன்னா நாங்கள் கிரியை செய்ய விரும்புகிறேன் ஆனால் நானாக வந்து கிரிய செய்யக்கூடாது நீ தான் அதற்கு சொந்தக்காரன் நீ சொன்னால் நான் அங்கே வந்து வேலை செய்வேன் நீங்கள் வந்து இடம் கொடுத்தா தான் செய்வேன் அதனால தான் நமக்கு பல சமயங்களில் பாருங்கள் கர்த்தர் சொல்லுவார் ஒரு பெரிய நிலநடுக்கம் வரப்போகுது ஒரு பூகம்பம் வரப்போகுது பஞ்சம் வரப்போகுது ஜெபியுங்கள் அப்போ நமக்கு ஒரு மனசில் சந்தேகம் வருகிறது அதுதான் வரப்போகுதுன்னு அவருக்கே தெரியுதே ஏன் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார் அவரே இதை பார்த்து தடுத்துற வேண்டிதானே அவர் தான் தெரியுதே அது சில காரியங்களை நம்ம பார்த்தா யோசித்து பார்த்தால் நான் ஆரம்பத்தில் படித்த போது எனக்கு ஒரு காரியத்தை முதல்ல விளங்கி கொள்ள முடியல துவக்க காலத்தில் பைபிள் படித்த போது அறுப்புக்கு எஜமான் தன் வேலையாட்களை அழைத்து அறுப்பு மிகுதி வேலையாட்கள் கொஞ்சம் அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை நியமிக்கும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இது வெளியே பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் அந்த கம்பெனியில் ஆயிரம் பேர் வேலை செய்கிறீங்க வேலை செய்கிறாங்க நீங்களும் அதில் வேலை செய்கிறீங்க நான் தான் கம்பெனி ஓனர் நான் ஒரு நாள் உங்களை அழைக்கிறேன் உங்களிடத்தில் சொல்லுகிறேன் உங்களுக்கு இந்த வருஷம் போனஸ் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் இடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைப்பீங்க இதால் என்ன பைத்திய காரணாவே முதலாளி போனஸ் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது நாங்கள் ஏன் வேண்டிக்கொள்ள வேண்டும் நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் இவர் தானே எஜமான் எஜமானே வேலையாட்களை கூப்பிட்டு அறுப்பு மிகுதி தெரியுது அவருக்கு வேலையாட்கள் கொஞ்சம் அதுவும் தெரியுது நியமித்து விட வேண்டிதானே நியமிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் இது பூமியிலே செய்யப்படுகிற ஒரு காரியம் பூமியை கர்த்தர் மனிதருக்கு கொடுத்து விட்டார் மனிதர்கள் வேணும் தான் கர்த்தர் இங்கே கிரி செய்ய முடியும் அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண சொல்லுகிறார் ஒரு எழுப்புதல் இங்கே கொண்டு வரணும்னா மனிதன் வேலை செய்யணும் மனிதர்களோடு சேர்ந்து தேவனும் தேவத்துல வேலை செய்வாங்க நம்ம வேலை செய்யாமல் இருந்து விட்டால் கர்த்தர் வேலை செய்ய முடியாது ஏன்னா கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி இல்லை நீங்க இறங்கி ஒரு பொருளை எடுத்து வச்சா போதும் அவர் ஒன்பது பொருளை எடுத்து வைத்து விடுவார் அல்லது ஓராயிரம் பொருளை எடுத்து வைத்து விடுவார் தேவ தூதர்கள் தானா வந்து வேலை செய்ய மாட்டாங்க தேவ தூதர்கள் அழிவை கொடுப்பதற்கு வேணா செய்வாங்க பூமியிலே ஒரு காரியத்தை மனிதர்கள் நடுவில் செய்யணும்னா மனிதன் சொல்லணும் மனிதன் கேட்கணும் ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஒரு போலீஸில் போய் சொல்றோம் பக்கத்து வீட்டுக்காரன் என் வீட்டில் வந்து பிரச்சனை பண்றாங்க அப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் வாங்க நீங்க சரின்னு சொன்னால் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும் நீங்கள் ஒரு கொடுத்தால் தான் நாங்கள் அதை செய்ய முடியும் அதே போல தான் கர்த்தர் உனக்கு நான் பூமியை கொடுத்துட்டேன் மனிதனுக்கு இந்த பூமியில ஒரு காரியத்தை நான் செய்யணும்னா நீ முதல்ல ஒத்து வரணும் நீ அது சம்மதம் தெரிவிக்கணும் நீ அதற்காக வேண்டிக் கொள்ளணும் நீ சொல்லணும் நீ கேட்கணும் தான் நாங்கள் கிரிய செய்ய முடியும் இல்லாவிட்டால் நாங்கள் நீதியை மீறின மாதிரி நியாயத்தை மீறின மாதிரி ஆகிவிடும் தான் கர்த்தர் நம்மை ஜெபிக்கும்படி சொல்லுகிறார் ஜெபம் பண்ணுவது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது மனிதர்களுக்குரியது தேவ தூதர்கள் மாட்டாங்க பரலோகத்திலேயே இருபத்தி நாலு மணி நேரம் கர்த்தர் கரு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்றாங்களே தேவதூதர்கள் ஜெபிக்கிறாங்களா பாருங்க ஜெபிக்க மாட்டாங்க ஜெபம் பண்ணுவது மனிதர்களுக்குரியது மனிதர்களிலுமே பாருங்களேன் கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்கும்படி சொல்கிறாரே அவர் என்னென்னலாம் ஜெபிக்கும்படி சொல்கிறாரு பாருங்கள் எல்லாம் இந்த உலகம் தான் இருக்கும் வேற ஏதாவது கர்த்தர் சொல்லி உங்களுக்கு ஜெமனு சொல்லியிருக்கிறாரா செவ்வாய் கிரகத்தில் ஒரு பிரச்சனை அந்த கிரகம் வந்து இப்போ சுக்கரன் எட்டாவது இடத்துலேருந்து ஒம்போது இடத்துக்கு போகிறான் அது போகிறது கொஞ்சம் தாமதமாகும்படி ஜோமன் சொல்லியிருக்காரா அவங்ககிட்ட பரலோகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது கொஞ்சம் தேவத்தூரில் முந்தி மாதிரியே பிரச்சனை பண்ணுறாங்க எல்லாரும் கை தூக்கி ஜோம் உங்க சொல்லியிருக்காரா கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்க சொன்ன எல்லா விஷயமே நீங்கள் சம்பந்தப்பட்ட உலகம் சம்பந்தப்பட்ட காரியமா தான் இருக்கும் அப்படி ஒரு ஏதாவது சொல்லியிருக்காரா பரலவத்தில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கலவரம் வர மாதிரி தெரியுதுங்க சாத்தானுடைய தலைமையில் ஒரு குரூப் வந்து கர்த்தர் மாதிரி என்னையும் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனா லோசிப்பேன் தெரியுமில உங்களுக்கு உன்னதத்துக்கு ஏறுவேன் உன்னதமானோருக்கு ஒப்பாவேன் உன்னதமானோருக்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்தணும் அதே மாதிரி இப்போது ஒரு குரூப் எழும்புகிற மாதிரி தெரியுது நீங்கள் எல்லாம் மனிதர்கள் ஜீங்கெல்லாம் ஜோம் பண்ணுங்க கர்த்தர் சொன்னதுண்டா வேறு கிரகங்கள் ஏதாவது பிரச்சனை வருது நட்சத்திரம் நகருதுன்னு சொல்றானே எங்கெங்கயோ அந்த இடத்துல வந்து பிக் பேங் என்று சொல்லுகிற பெரிய வெடிப்புகள் உண்டாகிறதை எப்போ சொல்லியிருக்கிறாரா அது உங்களை பாதிக்கும்னா உங்களை ஜோபம் பண்ண சொல்லுவார் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் மனிதர்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீங்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய தம்முடைய தூதர்களை அனுப்பிவிடுவார் நீங்கள் செயல்படாவிட்டால் அவர் செயல்பட முடியாது அவருக்கு தெரியும் பூமி அழிய போகுது பஞ்சம் வரப்போகுது ஒரு ஆள் ஜோம்னா போதும் சரின்னு சொன்னால் போதும் நாங்கள் உடனே படையை இறக்கிடுவோம் ஆனால் அதை செய்யக்கூட இவ்வளோ யோசிக்கிறாங்களே என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் சுவற்றை அடைக்கவும் திறப்பில் நிற்கவும் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டாராம் உங்களுக்கு தானையா சொல்கிறேன் உங்களுக்கு நல்லதுக்கு தானே சொல்கிறேன் என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் அப்போ மனிதர்கள் செய்யணும் மனிதர்கள் ஒரு வேளை காரியங்களை செய்யும்போது தேவ தூதர்கள் உதவி செய்வாங்க பாருங்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கெட்சமனை தோட்டத்தில் கர்த்தர் இரவிலே மனவியாகுலப்பட்டு ஜபம் பண்ணினார் தம் சீஷர்களை அழைக்கிறார் அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்க போகுதுன்னு அவர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்க காலையில் போய் பிரயாணம் பண்ணி ராபோஜன பந்தி ராபோஜன ராப்போஜனத்தை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டாங்களான்னு தெரியல ஆனால் இரவு அப்படியே அவங்களுக்கு தூக்கம் கண்ணை கட்டுது கெட்சமிலே கர்த்தர் அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிறார் வியர்வை துளிகள் இரத்தத்தின் பெருந்தொழிகளா பேதுரை வந்து எழுப்புகிறார் யோவானை வந்து யாக்கோபை வந்து எழுப்புகிறார் ஒரு மணி நேரமாவது என்னிடத்தில் என்னோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டாமா என்று கேட்கிறார் ஆண்டவர் கேட்டார்ல ஆனால் பாருங்க இயேசு ஜெவமணின போது ரெண்டு தேவ தூதர்கள் இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினார்கள் இருந்து அப்படியே தொடச்சி விட்டு வேர்வெல்லாம் தொடச்சு விட்டு பண்ணி நம்மளா இருந்தால் என்ன சொல்லிப்போம் மெல்ல அப்படி எழுந்து பார்த்துருப்போம் ஆண்டவரே தூக்கம் கண்ணை கட்டுது ஆண்டோரே அந்த ரெண்டு சும்மா தானே கர்ச்சி போச்சு ஒத்திட்டு இருக்கிறான் அவனை ஜெவம்ன்னு சொன்னான் இல்லைண்ண ஏன் ஆண்டூர் அந்த ரெண்டு தேவதூதனை ஜெவம்னு சொல்லிருக்கலாமே அந்த ஆழ்க தான் தூங்குறாங்கப்பா நீங்க வாங்க நம்ம முழங்கால் போட்டு ஜோமனு கர்த்தர் தேவ தூதரை கூப்பிட்டாரா தேவ தூதர்கள் உதவி செய்வார்கள் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க அதனால தான் கர்த்தர் ஜெபிப்பதற்கு மனிதர்களை அழைத்தார் பக்கத்தில் தேவதூதன் இருந்தான் தேவதூதனுக்கு சொல்லலை சொல்லல ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது எழுப்புதல் திட்டமும் அதே மாதிரி தான் இது மனிதர்கள் நடுவிலே பூமியிலே நடக்க போகிறதுனால இந்த பூமியிலே கிரியை செய்வதற்கு மனிதர்களான நம்மை தேடுகிறார்